ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நம்முடைய பர்வீன் கிச்சனில் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. ஒரு வாழைத்தண்டு, இதை நல்ல மேலே உள்ள பட்டைகளை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிறிய துண்டுகளாக கட் பண்ணி நார் எடுத்து சுத்தம் செய்து கழுவி வைத்துக்கொள்ளுங்க. தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய், தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம், மூன்று பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பை வந்து ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன் பாருங்கள். நம்ம தண்டை கிளியர் பண்ணிட்டோம். நான் உங்கள்கிட்ட ஒரு தண்டு தான் ஃபஸ்ட்டு காட்டினேன், கூட ஒரு தண்டு எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் உள்ள வாழை மரத்தில் உள்ள தண்டு, கொஞ்சமும் நார் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தண்டு. பாருங்கள் இப்படி நீளமாக இருந்தது. நம்ம பட்டையெல்லாம் உரித்து எடுத்துட்டோம். பாருங்கள் பட்டையெல்லாம் உரித்து எடுத்துட்டோம். அவ்வளோத்தையும் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம். இதை சின்ன சின்ன சிறிய சிறிய துண்டுகளாக கட் பண்ணி கொள்ளுங்கள். கட் பண்ணி வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்யலாம் காட்டுறேன். தேவைக்கேற்ப எண்ணெய், குழிக்கரண்டிக்கு ஒரு 4 கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகுளுத்தம்பருப்பு போடுவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், நல்ல கலரி விடுங்க. கொஞ்சம் லேசான வதங்கள் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தண்டு எல்லாம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதோட வாழைத்தண்டை தட்டிடலாம். நம்ம தண்டை தட்டி கிளறி விடுங்க. இதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொட்டிடுங்க. சுத்தம் செய்து வைத்திருக்க 4 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு எடுத்து போட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப ஜீரகம், இது அனைத்தையும் ஒன்றாக கிளறி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நான் நல்லா கிளறி கிளறி விட்டுருக்கேன். 2-3 முறை கிளறி விட்டு விட்டு மூடி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தண்டோடு சேர்ந்து பருப்பும் வெந்துட்டு, அதோட நம்ம ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணீர் ஊற்றி அப்படியே வேக வச்சுருவோம். இதுக்கு நம்ம உரப்புன்னு போட்டிருக்கிறது 3 பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் பெரிய மிளகாயாக போட்டுக்காங்க பச்சை மிளகாவை. அப்படியே ஒரு 1/2 hour மூடி, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கொள்ளலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சோம். நல்லா வெந்துருச்சு. மேற்கொண்டு காரம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க குழம்பு மசாலாவிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் மசாலா போட்டுக்கொள்ளலாம். அதோட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 பத்தை போல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். நல்ல கிளறி ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள் தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு கிளறி வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் மசாலா தூள் போட்டு கிளறிட்டேன். முடிஞ்சது. வாழைத்தண்டு கூட்டு ரெடி. செய்து பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும். கூட்டு ரெடி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.